தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி இன்று இந்த சுற்றுலாத்துறையானது மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு எப்படி மற்ற துறைகளெல்லாம் இன்று இந்த முதல் மாநிலமாக ஆக வேண்டும் என்று இந்த திராவிட மாடல் ஆட்சியை முதல்வர்கள் நடத்தி வருகிறாரோ, அதே போல் சுற்றுலாத்துறையும் மிக வேகமாக வளர்ச்சி அடைவதற்கு உண்டான ஆலோசனைகளை தந்து அதன் அடிப்படையில் இன்று இந்த முட்டுக்காடு பகுதியில் முதல் முதலாக இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் மிதவை படகு உணவகம் இங்கே ஆரம்பிப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இன்னொரு 3 மாதத்தில் இந்த உணவகம் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். அது நடந்தால் மக்கள் எந்த அளவுக்கு அது வரவேற்பு கிடைக்கும் என்று பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் மற்ற இடங்களிலும் இதே மாதிரி செய்வதற்கெல்லாம் முயற்சி செய்கிறோம். ஏன்னா முதல் முதல்ல இங்கே தான் பண்ணுறோம், நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இங்கே சென்னை பக்கத்தில் இருக்குது, நிறைய பேர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பெரிய ஒரு ஆழமாகவும் தேவையில்லை. இங்கே வந்து இந்த தண்ணி வந்து 3 அடியிலிருந்து 6 அடி வரை தான் ஆழம் இருக்குது, அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த படகு வந்து கிட்டத்தட்ட 125 அடி நீளம், 25 அடி அகலம் கொண்டது. சுமார் ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அதில் வந்து கீழே ஒரு 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே வந்து டவுன் ஃப்ளோரில் வந்து ஏசி இருக்கும், ரூம் மாதிரி ஏசி ரூமு அதெல்லாம் வசதிகள் எல்லாம் இருக்கும். மேல் ஃப்ளோரில் வந்து ஓப்பனாக இருக்கும், அதுலேயும் ஒரு 100 பேர் உட்காந்து சாப்பிடலாம். இது வந்து ஏதாவது ஒரு நல்ல விழாக்கள், சின்ன சின்ன விழாக்கள், அது அப்புறம் அரசு துறையை சேர்ந்த மீட்டிங் கீட்டிங்கெல்லாம் வைக்கிறது யாராக வந்தால் கொடுக்கலாம். ஜனங்கள் விரும்பினால் இங்கே வந்து மற்ற இடத்துல மற்ற நேரத்தில் பயன்படுத்திட்டு அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறதுன்னு சொல்லி இது பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் முயற்சிகள் செஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ நாள் ஆகும் சார் இது முடியிறது? ஒரு அநேகமாக 3 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. திட்டத்தின் மதிப்பீடு ஏதாவது மதிப்பீடு ஒரு 5 கோடி இப்போ சொல்லியிருக்காங்க. 5 கோடிக்கு முயற்சி பண்ண கொஞ்சம் முன்ன பின்னாகலாம். 5 கோடி இது வந்து பியூராக வந்து பிபிபி மூடன்ற மாதிரி இந்த ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப், ஏன்னா இதில் அதை வந்து கவர்மெண்ட்டு கூட பண்ணுறாங்க. நமக்கு வந்து முழுசாக முழு இதுவுமே அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நமக்கு வந்து 10% கமிஷன் இது கொடுத்துட்றாங்க, லாபம் கொடுத்துரு, லாபத்தில் 10% நம்ம கொடுத்துட்றாங்க. பண்ணலாங்க, முயற்சி பண்ணல, இது முடிச்சுட்டு பார்க்குறோம். ஓரத்தில் தானே அதுக்கு ஏற்றுறதுக்குள்ள இடம் பண்ணுவாங்க. ஜெட்டி போட் ஜெட்டியெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி பண்ணிட்டு போவாங்க, நல்லாயிருக்கும். இது ஆவராஜில் இல்லை, முதல்ல இடையில உங்களுக்கு வந்து இந்த கோவிட்னால வந்து 2-3 வருஷம் கம்மியாகி போச்சு. போன வருஷம் இந்த வருஷம் 2022-23 கிட்டத்தட்ட 1,90,000 பேர் வந்திருக்காங்க இந்த முட்டுக்காடில் வந்திருக்கிறது. அதனால் மிக நிச்சயமாக இதை வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.